வணக்கம். ரங்கசாமி அரசின் தவறுகளை கண்டித்து வீதி வீதியாக சென்று போராட்டம் நடத்த உள்ளதாக மாநிலங்களவை உறுப்பினர் ப. கண்ணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையில் ரங்கசாமி முதல்வராக வருவதற்கு மக்கள் ஆதரவு அளித்ததாகவும், இதில் தனக்கு எவ்வித வருத்தமும் இல்லை என்றும், அவர் நல்ல முறையில் ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதே தனது ஆசை என்று கூறினார். தான் உள்துறை அமைச்சராக இருந்தபோது அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு அளிக்கவும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் குண்டர் சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு டெல்லியில் ஒப்புதல் பெற்றுக் கொடுத்ததாகவும், ஆனால் தற்போது அதனை கிடப்பில் போட்டுவிட்டனர். இந்த சட்டம் சரியாக செயல்படுத்தப்படாததால் தவறு செய்பவர்களுக்கு தவறான நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கிறது என்றார். மேலும் ரங்கசாமி முதல்வராக வந்த பிறகு குண்டர் சட்டம் பிடிக்கவில்லை என்றால் அதனை ரத்து செய்திருக்கலாம். ஆனால் அதை நிறைவேற்ற எவ்வித முயற்சியும் எடுக்காததால் தற்போது ஒட்டுமொத்த வியாபாரிகளும் வீதிக்கு வந்து போராடினர். இதனை தாம் பாராட்டுவதாகவும், இதனை விட நல்ல புத்தியை அரசுக்கு யாரும் புகட்ட முடியாது என்றார். மேலும் முதல்வரும் அமைச்சர்களும் மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே 6ஆம் தேதி பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததும் புதுவையின் அனைத்து பகுதிகளிலும் மாநில நிர்வாகம், பொருளாதார பிரச்சினை, மக்கள் இன்னல்களை முன்வைத்து வீதி வீதியாக சென்று போராட்ட களத்தில் இறங்க உள்ளதாக தெரிவித்த அவர், தொடர்ந்து மத்திய அரசு உணவு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்துள்ள நிலையில் புதுவை முதல்வர் உணவுப் பொருட்களுக்கு எதற்காக வரி போட்டார் என்று கேள்வி எழுப்பினார். பின்னர் எதற்காக அதனை திரும்ப பெற்றார் என்பதும் தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு குண்டர் சட்டம் போட கோப்புகளை அனுப்பினால் அனுமதி கொடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அதுவும் இந்த புதிய ஆட்சி மதிப்பிற்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அந்த சட்டத்தை அவர் பேசாமல், அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால், அவருக்கு விரும்பவில்லை என்று சொன்னால், இந்த ஆட்சியாளருக்கு அது விருப்பமில்லை என்று சொன்னால் அந்த சட்டத்தை அவர் ரத்து கூட செய்துவிடலாம். அதில் ஏதாவது சட்ட விதி இருந்தால் அவர்கள் டெல்லிக்கு எழுதி வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். என்னால் மக்களும் நானும் அந்த கருத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதை நிறைவேற்றுவதிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. எனக்கு இப்பொழுது பெரிய வேதனையும் என்னவென்றால், அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு மன நிறைவு வந்திருக்கிறது, வேதனையோடு ஒரு மன நிறைவு வந்திருக்கிறது. இப்படி சட்டத்தை, சட்டம் என்பது அதாவது சமூக விரோத சக்திகள் கை ஓங்கி போய் யாருக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை, பொதுமக்களுக்கு, வீதியிலே நடமாடுகிற சாதாரண மனிதர்களுக்கு, கோயிலுக்கு போகிறவர்களுக்கு, வேலைக்கு போகிறவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, உங்களைப் போல பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிற அனைத்து அமைச்சர்கள், அனைத்து எம்எல்ஏக்கள், அதாவது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், நீங்கள் மக்கள் பக்கம் நிற்கப் போகிறீர்களா அல்லது மக்களுக்கு எதிராக நிற்கப் போகிறீர்களா என்பதை இனிமேல் பகிரங்கப்பட்டுவிட்டது. ஏற்கனவே பகிரங்கப்பட்டுவிட்டது. நீங்கள் மக்கள் விரோதமான ஒரு அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்திலும் சந்தோஷத்திலும் மட்டுமே இருக்கிறீர்களே தவிர, மக்களுடைய உணர்வுகளை அவருடைய உணர்வுகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது மக்கள் உங்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரிவித்துவிட்டார்கள். இதற்கு மேலும் இந்த அரசு செயல்படவில்லை என்றால் இப்பொழுது எங்களுக்கு தருணம் வந்திருக்கிறது, நல்ல வேலை வந்திருக்கிறது, எங்களுக்கு வேலையும் வந்திருக்கிறது. ஆகையினால் இனிமேல் நாங்கள் வியாபாரிகள், மக்கள் வெளியே வந்துவிட்ட பிறகு என்னை போல் இருப்பவர்கள் முடங்கி கிடப்பதிலே அர்த்தமில்லை. மாநிலத்தின் நிர்வாக பிரச்சினை, பொருளாதார பிரச்சினை, மக்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு இன்னல்கள், இவற்றையெல்லாம் எதிர்த்து, இவற்றையெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுத்து, நான் ஒவ்வொரு கிராமமாக, முடிந்தால் ஒவ்வொரு தெருவாக சென்று அவர்களோடு சேர்ந்து களத்திலே நிற்பது என்று முடிவு செய்திருக்கிறேன். அதை நான் இன்றைய தினம் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். குண்டர் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து தலைமைச் செயலர் சாட்டன் பிஷாங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். புதுவையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது மற்றும் ரவுடிகளை ஒடுக்குவது குறித்து ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா ஐஜிக்கு அறிவுறுத்தினார். இதனையடுத்து முதல்வர் ரங்கசாமியும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உத்தரவிட்டார்.
அதன் விளைவாக கடந்த சில தினங்களாக போலீசார் புதுவையில் பல பகுதிகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். மேலும் ரவுடிகள் புதுவைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் சாட்டன் வி சாங்கி, கலெக்டர் தீபகுமார், ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா ஆகியோருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அப்போது சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் புதுவையில் கேள்விக்குறியாகி வரும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும், ரவுடிகள் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவரவும், குற்றங்களில் ஈடுபடும் ரவுடிகள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கவும், குண்டர் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் கல்லீரல் மற்றும் கணையம் அறுவை சிகிச்சை குறித்த பயிற்சி கருத்தரங்கு துவக்க விழா நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை கல்வி மையத்தில் கல்லீரல் மற்றும் கணையத்தின் நோய்களுக்கான அறுவை சிகிச்சைகள் தொடர்பான 6வது தேசிய சான்றிதழ் பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. முகாமினை ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் துவக்கி வைத்திட, இதில் வெளிநாட்டிலிருந்து குடல் மற்றும் கல்லீரல் கணைய சிகிச்சை நிபுணர்களான ஜப்பான் மருத்துவர் கோரா ஹோண்டா, சிங்கப்பூர் மருத்துவர் ஷீலா, லண்டன் மருத்துவர் முகமது ரிலா ஆகியோர் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர். பயிற்சி வகுப்பில் நாடு முழுவதிலும் இருந்து 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறும் பயிற்சியின் நிறைவு நாளன்று பங்கேற்ற மருத்துவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் ஜாமர் கருவி பழுது நீக்கி சீரமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கைதிகளிடமிருந்து 13 செல்போன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். புதுவையில் சிறையிலிருந்து கைதிகள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்களை மிரட்டுவதாக புகார் எழுந்ததை அடுத்து சிறைத்துறை ஐஜி சுக்லா அதிரடி ஆய்வு செய்து தினமும் சிறையில் சோதனை நடத்த உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சிறை வார்டன்கள் சிறை அதிகாரிகள் முன்னிலையில் தினமும் சோதனை நடத்தி வருகின்றனர். தற்போது வியாபாரிகள் மீது ரவுடிகள் மாமூல் கேட்டு தாக்கிய சம்பவத்தை அடுத்து சிறையில் கண்காணிப்பு பணி மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று 27ஆம் தேதி விசாரணை கைதி அறைகளில் தனித்தனியாக சிறை அதிகாரிகள், IRB காவலர்கள் சோதனை நடத்தினர். அப்போது 13 செல்போன்களை கைப்பற்றிய அதிகாரிகள் இதுபற்றி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் பழுதடைந்துள்ள ஜாமர் கருவியை பழுது பார்க்கும் பணி முடுக்கிவிடப்பட்டு ஜலாந்தரில் இருந்து வந்துள்ள குழுவினர் பழுது பார்த்து கருவியை சீரமைத்ததால் தற்போது 2 ஜாமர் கருவிகளும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. இது தவிர கூடுதல் திறன்களை செல்போன் நிறுவனங்கள் தவறுகளில் பயன்படுத்துவதை கண்டறிந்த அதிகாரிகள் செல்போன் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மற்றும் அனுமதி பெற்ற திறன்களை மட்டுமே பயன்படுத்த அறிவுறுத்தினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவ பயிற்சி மாணவர்கள் அரசு மருத்துவமனை முன்பு தொடர்ந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி பயிற்சி மாணவர்கள் பிற கல்லூரிகளில் வழங்குவது போன்று தங்களுக்கும் கல்வி உதவித்தொகையினை வழங்கிட வேண்டும், பணி நேரத்தை குறைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 26ஆம் தேதி முதல் அரசு பொது மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகள் நிறைவேறாததால் இன்றும் தொடர்ந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பயிற்சி முடித்த மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டதை அடுத்து புதுவையில் ஒரே நாளில் 8 ரவுடிகளுக்கு ஊருக்குள் நுழைய தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் ரவுடிகள் அராஜகம் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. மேலும் வீடு புகுந்து கொள்ளை, வழிப்பறி, மாமூல் தொல்லை என குற்றச்சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. இதனை கண்டித்து வியாபாரிகள் முழு அடைப்பு போராட்டம் நடத்தினர். இதனிடையே காவல் உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி 26ஆம் தேதி ஆலோசனை நடத்தி ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் வடக்கு மற்றும் தெற்கு காவல் சரக பகுதிகளில் ஒரே நாளில் 8 ரவுடிகளுக்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. அதன்படி குமரகுரு பள்ளம், தகடு சத்யா, குருசுக்குப்பம் தியாகராஜன் ஆகியோருக்கு ஊருக்குள் நுழைய 2 மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் முத்தரையர்பாளையம் தினேஷ், கண்ணுக்குட்டி, கணேஷ் ஆகியோருக்கு 3 மாதம் ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுந்தர்ராஜா நகர் ரமேஷ் ஆகியோரை ஊருக்குள் நுழைய தடை விதிக்குமாறு முதலியார்பேட்டை போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். இது தவிர வெளியூரில் 2 ரவுடிகள் ஊருக்குள் நுழைய தடை விதிக்குமாறு சப் கலெக்டருக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுவை அருகே விநாயகர் சிலைகள் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு விநாயகர் சிலைகளை வாங்கி பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு செய்வது வழக்கம். இதனால் புதுவையை அடுத்த முரட்டாண்டி பட்டானூரில் விநாயகர் சிலைகள் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சிறியது முதல் பெரிய அளவு வரை பல அடி உயரத்தில் சித்தி விநாயகர், கொண்டை விநாயகர், நர்த்தன விநாயகர், ராஜகணபதி என பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு அதற்கு கண்ணை கவரும் வண்ணங்களில் வண்ணம் தீட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.